இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம முட்டை மசாலா குழம்பு ரெடி பண்ண போறோம். முட்டை மசாலா ஒரு கிரேவி பதம் இல்லை, இது வந்து குழம்பு. ஸோ முட்டை மசாலாவில் ஒரு குழம்பு செய்ய போகிறாங்க. சூப்பர். முட்டை மசாலா குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முட்டை, கரம் மசாலா, மஞ்சள் தூள், தனியா, சோம்பு, சீரகம், தக்காளி, மிளகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தனியா பவுடர், உப்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கடுகு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய். ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்திருக்குது. இதில் நம்ம வந்து பொடியை கட் பண்ண போகிறது இல்லையா? தக்காளி அரைச்சு, தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம். அப்போ கொஞ்சம் குழம்பு நல்லா கொஞ்சம் அந்த குருமா ஃப்ளேவர் வர ஃப்ளேவர். ஓகே சூப்பர். ஸோ செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம், ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்மளுடைய முட்டை மசாலா குழம்பு செய்வதற்கு நம்ம ஆல்ரெடி முட்டையை வேக வச்சு எடுத்து வேக வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அரைக்க போகிறோம், திரிக்க போகிறோம், மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக சீரகம், ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த பொடியை வச்சு தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே அதே அளவு ஒரு டீஸ்பூன் தான். இப்போ நம்ம எல்லாமே ஒரே டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். மிளகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒன்றரை டீஸ்பூன் அளவு தனியா, கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகமாக தனியா சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் தனியா, ரெண்டு வரமிளகாய், காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா வறுக்கணும். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி வறுத்துக்கணும். இதை வந்து வறுத்துட்டு தான் நம்ம வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா வறுத்துது, ஆ இந்த ஸ்மெல் வர மாதிரி வறுத்தா போதும் நமக்கு. இது குழிய இந்த இடத்துல இருக்கிறதுனால தெரிய மாட்டுது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதுதான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரே கொடுக்க போகுது. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒன்றரை ஸ்பூன் தனியா, வரமிளகாய், இதை வந்து நல்லா வறுத்துருக்குறோம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பொடி, கொஞ்சம் தண்ணி விடாமல் நல்லா பவுடர் மாதிரி நம்ம திரிக்க போகிறோம். அதான் தண்ணி ஆறுனதுக்கு அப்புறம், ஆறுனதுக்கு அப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன சேர்த்துக்கலாம்? கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்புல நல்லா அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக. ஓகே, கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். எத்தனை? ஒரு பெரிய சைஸ். இது வந்து நம்ம பெருசாக எடுத்துருக்கிறதுனால ஒன்று, உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் பட்டை, லவங்காம், பிரியாணி இலை, அதோட வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். அது வதங்களுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். இது கொஞ்சம் மாறும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம தக்காளி விழுது இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இதில் மசாலா ரெடி பண்ணியும் சேர்க்க போகிறோம், அது போக ஸ்பைசஸும் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைஸ் இது தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதையும் ஒன்று சேர்த்து, இது பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியா. ஓகே, தக்காளியை வந்து விழுதாக போட்டிருக்குறோம். ஸோ அது வந்து இன்னும் நல்லா அந்த குருமா கன்சிஸ்டன்சி கொடுக்கன்றதுக்காக.
ஸோ வெங்காயம் தக்காளியை வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா விழுதாக போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த கிரேவி பதம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. இப்போ இது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணிட்டுமா தக்காளி பவுல் கட்டுறீங்களோ அதில் அப்படி ஓகே இதில் விடுங்க கொஞ்சம். ஆ போதும் 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 இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கும் போது நம்ம இதில் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மொத்தம் தண்ணி இவ்வளோதானா இல்லை அப்புறமா மறுபடியும் இல்லை அப்புறமா கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஓகே குழம்புக்கு. ஸோ மொத்தமாக ஊற்றாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே முக்கியமான மசாலா நம்ம வந்து மிளகு சீரகம் சோம்பு வரமிளகாய் தனியா இது போட்டு வறுத்து பொடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதையும் பொடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம். ஓகே கொஞ்சமாக தனியா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவு அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இது ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த பவுடரையும் இதோட அப்படியே மொத்தமாக போட்டு மொத்தமாக சேர்த்துடலாம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்ததுனால இதுக்கு இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுதிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி சேர்க்க கொஞ்சமாக தான் சேர்த்தோம் அதுவும் பாருங்கள் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது நல்லா கட்டியாகட்டும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் அந்த தக்காளியோட வாசனை இருக்கும். இது நம்ம கொதிக்க வச்சிட்டோம்ல. ஓகே ஸோ அதனால் அது வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. குழம்பு இவ்வளோதானா? குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விடணுமா? கொஞ்சம் சேர்க்கணும். கொஞ்சம் கொதிக்க கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 கொதிக்கிட்டு அப்போ தான் சீக்கிரம் கொதிக்கும். இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நம்ம. ஸோ இது வந்து புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கான இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கலந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தண்ணி கரெக்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முட்டை சேர்த்துடலாம். இதில் முட்டை அப்படியே போட போகிறீங்களா இல்லை கட் பண்ணி போட போகிறீங்களா? கட் பண்ணி பாதி பாதியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாஃபாக இதை போடும்போது நீங்கள் கரெக்டாக இப்படி கவுத்தி வச்சு அதே மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம மண் சட்டின்றதுனால கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஓகே அதனால் போட்டுட்டு கவுத்தி போட்டுருங்க. போட்ட உடனே கலந்து விட்டுறாதீங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகே ஸோ நம்மளுடைய முட்டை மசாலா குழம்பு முட்டையும் போட்டாச்சு. இப்போ வேற என்ன பண்ணணும்? இதை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம தாளிசம் மட்டும் போடணும் கடைசியாக. மறுபடியும் தாளிசம் கடுகு தாளிச்சு போட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகே முட்டை உடஞ்சிடாமல் அப்படி மெதுவாக எடுத்துடலாம். ஓகே இது மேலே அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஓ குழம்பு தனியாக எடுக்கிறீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து தாளிசம் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். தாளிசம் இது கொஞ்சம் ஈரம் மட்டும் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு ஏன் இது தாளிசம் ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாதா? இல்லை அந்த தாளிசம் வந்து மேலே போட்டால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ அதுக்காக. ஆம் அப்போ இது முட்டை நல்லா தெரியட்டும். ஓகே இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். குழம்பு ஃபுல்லாக முட்டை மறைச்சிடுச்சு.
எஸ் சூப்பர். அந்த முட்டைக்கான அழகை நம்ம வந்து காட்ட வேண்டாமா? ஓகே ஓகே. ஸோ நம்மளுடைய முட்டை மசாலா குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. வெறும் தாளிசம் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டிருக்கிறேன். ஆம் ஓகே. இப்போ கடுகு தா இதுவாக பொரிஞ்சதும் மேலே பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம மேலே போடுப்போம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளுடைய இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை அப்படியே அதில் கொட்டிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மஸ்ட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலை வந்து லைட்டாக பொரிஞ்சால் ஒரு ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதோட ஒன்றா சேர்த்துலாம். சூப்பர். அதாவது ஃபைனலாக அந்த தாளிசம் பண்ணி போடும்போது அது இன்னும் ஆடட் ஃப்ளேவராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய நேர்களுக்கு அப்படியே சுருக்கமாக செய்முறை விளக்கத்தை சொல்லிடுங்க பார்ப்போம். ஓகே. இப்போது முட்டையை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சீரகம், சோம்பு, மிளகு, தனியா, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பவுடர் மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுத ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியா பவுடர் சேர்த்து வதக்கும் போதே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியும் இதோட ஒன்றா சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை கட் பண்ணி இதோட ஒன்றா சேர்த்துருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்து தாளிசம் ரெடி பண்ணி அதோட ஒன்றா சேர்த்திங்கன்னா நம்ம சுவையான முட்டை மசாலா குழம்பு தயார்.